Hi everyone, welcome back to TN English channel. நம்மளோட spoken English லயும் சரி written English லயும் சரி நமக்கே தெரியாம நம்ம நிறைய errors வந்து commit பண்றோம். Obviously English languageன்றது நமக்கு second language அப்படின்றதால நம்ம இந்த மாதிரி errors னா commit பண்றோம். இந்த வீடியோல நம்ம tensesல most common commit பண்ற ஒரு 10 errors என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரு 10 sentences நான் கொடுத்திருக்கேன். இந்த 10 சென்டென்சஸ் இங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஐ அம் born in சென்னை. வி ஆர் லிவிங் இன் இந்தியா. ஐ அம் நாட் பிலீவிங் யூ. ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சிச்சுவேஷன். ஷீ டிட் நாட் ப்ரிப்பேர் த லஞ்ச் எட். ஐ விஷ் ஐ அம் அ மில்லியனர். ஐ ஹாவ் சீன் இம் எஸ்டர்டே. இட் இஸ் ரைனிங் ஃபார் 2 அவர்ஸ் நவ். வி ஆர் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005. I never saw him before. So in the 10 sentences you need to go through panakulla sila sentences vandu ungalku naturally ave idu correct ah dhaan irukku appdi ungalku thonalam sila dhu vandu obviously ungalku thappu appdi theriyalam. So actually ella sentences lume or error irukku. So adu enna appdi nu nama analyze pannalam oru oru question ah. So first sentence paarenga. I am born in Chennai. Na Chennai la pirandhen. சென்னையில் பிறந்த அப்படின்னு சொல்லக்குள்ள அது இங்கிலீஷில் சொல்லக்குள்ள யாராவது கேட்டாங்கன்னா ஐம் பார்ன் இன் சென்னை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ராங். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நான் பிறந்தேன் அப்படின்றது வந்து அது ஒன் டைம் ஹேப்பனிங். ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரெகுலர் ஹேபிட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். அதே போல் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வி ஆர் லிவிங் இன் இந்தியா அப்படின்னு நம்ம காமனாக சொல்லுவோம் இல்லையா. அதுவுமே மிஸ்டேக் தான். ஏன்னா வி ஆர் லிவிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெம்பரரி கண்டினியூஸ் ஆக்ஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நம் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ். ஸோ இந்தியாவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸோ அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வி லிவ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ எம் நாட் பிலீவிங் யூ. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உன்னை நம்பலை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம சொல்லக்குள்ள நான் உன்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள ஐ எம் நாட் பிலீவிங் யூ அப்படின்னு நேச்சுரலாக நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ராங். ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா சில வேர்ட்ஸ் பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட், சி, ஹியர் இந்த மாதிரி சென்சஸ் குறிக்கிறது, பர்செப்ஷன், திங்கிங் இதெல்லாம் மீன் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து தி டோன்ட் ஹாவ் ப்ரொக்ரெசிவ் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் யூ அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸும். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சில பேர்கிட்ட சொல்லுவோம். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன், ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா சொல்லுவோம். அதுவுமே தவறு தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். She did not prepare the lunch yet. So in the sentence la vandu enna mistake irukku appadina avu vandu lunch prepare pannala idu varaikkum. Prepare pannala dhaan past tense dhaan, past dhaan adu. Ana adu vandu nama simple past use panna koodadhu. Inge vandu present perfect nama use pannanum. Ena past action ah irundhalum yet abindra vaartha vandukku illaya, yet, so far, till now, indha maadhiri words la varakkulla nama vandu perfect form dhaan use pannanum. So she has not prepared the lunch yet appadi dhaan nama solanum. Next one. I wish I am a millionaire. Ipa indha sentence la porutha varaikum pathina idhula rendu vishayam note pananum. I wish I were a millionaire appadi dhaan nama solanum. Adhaadu nammaloeya wish, adhaadu enakku indha maari irundha nalla irundhirukum appadi naan nenikiren appadi nammaloeya wish ah convey pannakulla I wish I were a millionaire. அந்த அதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஐக்கு பக்கத்தில் எப்படி வேர் வரலாம், ஐ வாஸ் அப்படின்னு தானே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம். அது கரெக்ட் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைப்போதட்டிக்கல் சுச்சுவேஷன், அதாவது சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட விஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்குள்ள ஐக்கு பக்கத்தில் நம்ம வேர் அப்படின்ற வேர்பு தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். வாஸை விட வேர் தான் பிளேஸ் பண்ணணும். அதுதான் கிராமட்டிக்கலி கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே.
நம்ம மோஸ்ட் ரொம்ப கேஷுவலா சொல்லுவோம் ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு. இதுலயும் டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு. எஸ்டர்டே அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினட் பாஸ்ட். ஸோ டெஃபினட் பாஸ்ட குறிக்கிற வேர்ட் வந்து எஸ்டர்டே. அந்த மாதிரி வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். அப்போ ஐ சா ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது. எஸ்டர்டே வந்தா அங்க வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் ரெய்னிங் ஃபார் 2 hours நவ். ஸோ 2 மணி நேரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அது வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன் தானே? இப்போ ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போடலாமா அப்படின்னா இல்லை, தவறு. ஏன் அப்படின்னா இந்த ஃபார் அப்படின்ற வார்த்தை வந்து மேக்ஸ் ஒரு டியூரேஷனை குறிக்குது. அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம்? இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, எப்போவோ ஆரம்பிச்சுது, பாஸ்ட்ல ஆரம்பிச்சுது, இன்ன வரைக்கும் 2 hours வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours நவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி ஆர் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005. இப்போ 2005ல இருந்து நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2005ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் வரைக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. ஸோ வி ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005 அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், ஐ நெவர் சா ஹிம் பிஃபோர். இப்போ பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நெவர், ஆல்ரெடி, அப்புறம் எவர், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் அது தொடர்பு படுத்துது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். ஸோ இதுதான் வந்து கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டென்சஸ்ல வந்து நம்ம எரர்ஸ் வந்து கமிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இனிமேட்டு ஃபியூச்சரில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ், இல்லை ஃபியூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத பற்றின ஐடியாஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்க அதர் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.